ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜாக்கெட்டுக்கு வந்து எப்படி வந்து ஊக்கு அண்ட் ஐ வந்து கட்ட போகிறோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஊக்கை வந்து ரொம்பவே முக்கியம் ஒரு ஜாக்கெட்டுக்கு. என்ன தான் நம்ம வந்து ஜாக்கெட் வந்து நல்லா குவாலிட்டியாக வந்து தைச்சாலும் கரெக்டாக தைச்சாலும் ஊக்கை வந்து சரியில்லை அப்படின்னா நம்ம பேர் வந்து கெட்டுரும். அதனால் இப்போல்லாம் யாருமே வந்து மோஸ்ட்லி வந்து ஊக்கை வந்து சரியாகவே கட்டுறதில்லை. ஏன்னா ஃபஸ்ட்டில் வந்து எல்லா ஆர்டர்கள்லையும் ஒரு சின்ன பசங்க இருப்பாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி யாருமே இல்லை. யாரோ ஒரு வீட்டில் வந்து லேடிஸ் வந்து கட்டி கொடுத்துட்றாங்க, அதை அப்படியே வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடுறோம். அது வந்து சரியாகவும் இருக்கிறதில்ல. அந்த மாதிரி வந்து சரியா இல்லைன்னா நாம் வந்து எப்படி வந்து கட்டுறது அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு இப்போ தான் இனிமேல் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாக்கெட் ஊக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து கட்டணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கட்டணும். ஃபஸ்ட்டு இது போல் வந்து ஜாக்கெட் வந்து நம்ம வந்து தைச்சு போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜாக்கெட்டுக்கு வந்து நம்ம வந்து 5 மார்க் பண்ணணும். அதாவது ஊக்கு கட்டணும் இல்லையா, 5 ஊக்கு கட்டணும். 5 ஊக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஊக்கு, இந்த முனையில் வந்து ஒரு ஊக்கு, அண்ட் இது ரெண்டுத்தையும் ஒன்றா சரிசமமாக வைங்க. சரிசமமாக வச்சுட்டு இந்த முனையில் வந்து ஒரு மார்க்கு, இங்கே ஒரு ஊக்கு கட்டணும். அதே போல் இந்த மார்க்லேருந்து கரெக்டாக இங்கே ஒரு ஊக்கு அண்டு இங்கே ஒரு ஊக்கு. இது போல் வந்து 5 மார்க் வந்து பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து ஊக்கு வந்து கம்மியாக வைக்க முடியும். இந்த போல் இருந்ததுன்னா கம்பல்சரி வந்து நம்ம 5 ஊக்கு வந்து கட்டியே ஆகணும். இப்போ வந்து ஊக்கு எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இது போல் தான் ஊக்கு இருக்கும். இப்போ இந்த ஊக்கம் வந்து எல்லாருமே வந்து அப்படியே கட்டிடுவாங்க. நான் வந்து அப்படியே வந்து கட்ட மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா ஊக்கம் வந்து நல்லா வந்து நீக்கிப்பேன். இந்த அளவுக்கு வந்து ஊக்கம் வந்து நல்லா நீக்கிக்கோங்க. நீக்கிட்டு இப்போது இதை அப்படியே வச்சு நம்ம வந்து கட்டலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த முனையில் வைங்க, அந்த மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக. இப்போது இந்த முனையில் வந்து நம்ம ஊசி குத்துறோம். கையில் குத்துக்காத குத்திங்க, அவ்வளோதான். இப்போது எத்தனை மூணு பண்ணால் 3 வாட்டி நம்ம வந்து இதில் வந்து தைக்கணும். ஓகேவா, நல்லா ஸ்ட்ராங்காக கட்டணும். இப்போது இதில் வந்து சுற்றி அப்படியே வந்து கட்டணும் அப்படியே. ஓகே, 1 எத்தனை ரவுண்டு வருதுன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த இதுவும் வந்து மறையணும். நூல்லையே 4 பட்டையில் வந்து நூல் கோத்துக்கோங்க. ஓகேவா, கரெக்டாக அந்த ரிங்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிங்கு மறைகிற அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக வந்து போடணும். ஓகேவா, இப்போ போட்டோம். இப்போது மேலே கட்டுறது தான் ரொம்பவே பெரிய விஷயம். மேலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து கட்டணும். எப்படி நான் ஊசி குத்திருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு ஊசி குத்திட்டு கரெக்டாக இழுத்துட்டு நல்லா இந்த லாக்கில் குத்திங்களா, இந்த கொக்கி லாக்கில் வந்து இதை வந்து மாட்டிடுங்க. மாட்டிட்டு மறுபடியும் வந்து இது போல் வந்து தைங்க. இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் வந்து லாக் போடுங்க. மறுபடியும் வந்து கரெக்டாக இந்த முனையில் வந்து இந்த லாக்கு வந்து இது போடுறதால என்ன ஆகும்னா கொக்கி போட சொல்லி இப்படி கைண்டி வராது. இல்லாக்கிட்டே அப்படியே கொக்கி மட்டும் தனியாக வந்து நிற்கும். பார்த்துருப்பீங்க, டெய்லர் வேலை தெரிஞ்சவங்க இல்லை லேடிஸுங்களுக்கு தான் தெரியும், கொக்கி வந்து தனியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம லாக் போட்டோம்னா கொக்கி வந்து கையிலவே கையிலாது, கரெக்டாக வந்து இருக்கும். ஜாக்கெட்டும் வந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொக்கி ரொம்பவே முக்கியம். நல்லா டைட்டாக வந்து போட்டுக்கோங்க. எத்தனை லாக்கு வந்து போடணுமோ அத்தனை லாக் வந்து போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு டைட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து 3 லாக் போடுவேன். அதுவே வந்து போதுமானது. உங்களுக்கு தேவைன்னா டைட்டாக இருக்கணும் அப்படின்னா லாஸ்ட்டு வந்து எல்லாருமே வந்து இங்கேயே வந்து கட் பண்ணிவிடுவாங்க. நான் வந்து இங்கே வந்து கட் பண்ணி எடுக்க மாட்டேன். இங்கேருந்து என்ன பண்ணுவேன்னா கரெக்டாக இந்த முனையில் அப்படியே ஒரு சுற்று கரெக்டாக 3 வரும். அந்த இது வந்து ரிங்கை வந்து மறைக்கணும். மறைக்கிற அளவுக்கு நம்ம வந்து தைக்கணும். ஓகேவா, இப்போது அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துட்டோன்னு ஐயா. இப்போது இந்த ஊக்கம் வந்து அப்படியே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். கழுண்டி வராது, இது போல் வந்து வராது. பார்த்தீங்களா தெரியும். ஓகேவா, அவ்வளோதான். இது போல் வந்து 5 ஊக்குமே வந்து இது போல் வந்து கட்டிடுங்க. நான் வந்து 5 ஊக்குமே வந்து கட்டிடுறேன். இப்போ நான் வந்து 5 ஊக்குமே வந்து கட்டிட்டேன். இது எப்படி கட்டணும்னோ அதே சேம் மெத்தடில் தான் வந்து கட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இது போல் வந்து இப்போல்லாம் வந்து யாருமே வந்து கட்டுறது கிடையாது. கரெக்டாக இது போல் வந்து கட்டுங்க. ஊக்கும் வந்து பிச்சுட்டே வராது.
இப்போ வந்து ஐ வந்து மார்க் பண்ணலாம். ஐ எப்படி மார்க் பண்ணணும்னா, இதை அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம். ஐ எப்படி மார்க் பண்ணது பாருங்கள். கரெக்டாக எந்தெந்த இடத்துல நம்ம வந்து தைச்சோமோ கரெக்டாக அந்தந்த இடத்துல வந்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ ஐ மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து அப்படியே வந்து நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஐ கூட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ கட்ட சொல்ல, ஐ கட்டுறது எப்படின்னு இப்போ பாருங்கள். ஐ வந்து கட்டலாம். இந்த ஐ கட்ட சொல்ல கரெக்டாக நான் ஊசியை வந்து எந்த இடத்துல வந்து இது பண்ணுறேன்னு பாருங்கள். கரெக்டாக இந்த இடம், ஓகேவா? இந்த அகலம் வந்து நமக்கு ஐ வந்து கிடைச்சா போதும், ஊக்கு வந்து மாட்டிக்கும். கரெக்டாக வந்து எடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல கரெக்டாக இந்த முனையில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த முனையில் வந்து கரெக்டாக இது பண்ணுங்கள். நல்லா அழுத்தி உள்ளே நல்லா துணி நிறைய வர மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போது நூல்லாம் வந்து லூஸ் வராமல் அழகாக வந்து பண்ணுங்கள், ஓகேவா? இப்போது அதே போல் இந்த சைட்லேயும் வந்து கரெக்டாக வந்து இது போல் வந்து பண்ணுங்கள். ஓகே, ரெண்டு பட்டை ஆயிடுச்சா? இப்போ நாலு பட்டை மறுபடியும் இந்த இடத்துல வந்து நல்லா அழுத்தி துணி நல்லா வரணும். மெலிசாக வந்து போட்டிங்கன்னா துணியோடு வந்து ஐ வந்து பிச்சுட்டு வந்துடும். அதனால் துணியில் நல்லா வந்து மாட்டோம், துணியில் நல்லா அழுத்தி வந்து நல்லா மாட்டுற மாதிரி ஊசியை வந்து குத்திவிடுங்க, சரிங்களா? இப்படி தான் வந்து ஐ கட்டணும். இப்படி கட்டினா தான் வந்து ஐ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லாட்டி ஸ்ட்ராங் இருக்காது. இப்போது இது பார்த்திங்களா எப்படி இருக்குது? இப்போ இது பண்ண சொல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் டவுனில் வந்து அப்படியே துணியோடு சேர்த்து முடிச்சு போட்டு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, நல்லா அந்த நாலு பட்டை நூலை வந்து கரெக்டாக வந்து மேலே எடுத்துக்கோங்க. அடியில் வந்து துணி மாட்டக்கூடாது, நூல்லையே வந்து நம்ம அழகாக வந்து மேலே எடுத்துக்கணும். நல்லா இது போல் வந்து மேலே எடுத்துகிட்டு இப்போது அப்படியே வந்து ஒரு நூலை வந்து ஊசியில் வந்து சுற்றி விடுங்க. சுற்றி விட்டு அப்படியே அந்த கரெக்டாக அந்த முனையில் வரணும். முனையில் கரெக்டாக நல்லா வலிச்சிக்கோங்க. அவ்வளோதான், இப்போது ஒரு இது வந்து பண்ணிட்டோம். அதே போல் இந்த நூல் ஃபுல்லாகவே நம்ம வந்து அந்த முச்சை வந்து போடணும். கரெக்டாக இந்த நூலை இப்படி பண்ணுங்கள். கரெக்டாக அதே போல் அந்த முச்சு பக்கத்துலேயே இந்த முச்சு வந்து கரெக்டாக போய் நிற்கணும். லாஸ்ட்டாக ஐ கட்டி முச்ச பின்னே பார்த்தீங்கன்னா, அப்படியே லைனாக அந்த முச்சு வந்து நமக்கு வந்து அழகாக வந்து இருக்கும். ஓகேவா? இப்போது அதே போல் அடுத்த முச்சு வந்து போடுவோம். இப்போ அதே போல் அடுத்த முச்சு. எப்படி தைக்கிறேன்னு பார்க்குறீங்களா? அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். அவ்வளோதான், இப்போ நம்ம ஐ கட்டிட்டோம். ஐ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அழகாக வந்து நமக்கு இருக்கும். அந்த முச்சு வந்து அழகாக நமக்கு தெரியும், பார்த்தீங்களா? முச்சு வந்து எவ்வளோ அழகாக நமக்கு தெரியுது. இப்படி இருந்தால் தான் வந்து ஐ வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பிச்சுட்டு வராது. அவ்வளோதான், இப்போது அப்படியே வந்து இந்த ஊசியை வந்து உள்ளே அழுத்திக்கோங்க. உள்ளே அழுத்திட்டு இங்கே முச்சு போட்டு கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இப்போ ஐ வந்து கட்டியாச்சு, ஓகேவா? இப்போ மறுபடியும் இன்னொரு ஐ வந்து கட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐ நம்ம வந்து கட்டிட்டோம். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பிச்சுட்டே வராது. இப்போது இந்த முனையில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஐ கட்டலாம். எக்ஸ்ட்ரா ஐயும் இதே போல் தான், கரெக்டாக அந்த முனையில் வந்து போடுங்க. கரெக்டாக இது போல் வந்து அவ்வளோதான். இந்த நூல் வந்து லூஸ்லாம் வந்ததுன்னா அந்த நூலை வந்து இழுத்துருங்க, ஏன்னா வந்து ஐ கட்ட சொல்ல அது வந்து நல்லா இருக்காது. இப்போ மறுபடியும் இந்த இடத்துல ஓகேவா, இப்போ இந்த நாலு பட்டையும் வந்து அப்படியே வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா ஐ கீழே வந்து கட்டணும் இல்லையா? அவ்வளோதான்,
டவுனில் நூல், அதாவது துணி மாட்டாமல் நம்ம ஊசி உள்ளே விட்டு இந்த மாதிரி வந்து முடிச்சு போடணும். அந்த மாதிரி ஊசியெல்லாம் குத்திக்கும். ஓகேவா, பார்த்தீங்களா அப்படியே லைனாக நமக்கு கரெக்டாக எப்படி தேய்த்து பார்த்தீங்களா, அப்படியே லைனாக தெரியுதா, அவ்வளோதான். அதுதான் வந்து ஐ. இப்போ கரெக்டாக கீழே வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா நூல் இருந்ததுன்னா இதிலே வந்து அப்படியே வந்து இந்த இடத்துல குத்தி இந்த ஐ வந்து நம்ம கட்டிடலாம். நூல் வந்து கம்மியாக இருக்குது, அதனால் கட் பண்ணிவிட்டு நம்ம ஐ கட்டிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.